தமிழகத்தில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடின் காரணமாக தொடர்ந்து மிதமானது முதல் கனமழை வரை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக இரண்டு மாவட்டங்களில் இந்த மிதமானதுலேருந்து கனமழை எதிர்பார்க்க முடியும். முதலாவது நீலகிரி மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை வரைக்கும் தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஏற்கனவே பல்வேறு இடங்களில் 10 சென்டிமீட்டருக்கும் மேலாகவே கனமழை பொறுத்தவரை கொட்டி தீர்த்தது. அதே போல மழைப்பொழிவுகள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்திலும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் மிதமானதிலிருந்து கனமழை பொறுத்த வரைக்கும் கொட்டி தீர்த்துள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையானது வெளுத்து வாங்கும். அதே போல கோயம்புத்தூர் நகர பகுதிகளிலும் பெரும்பாலும் மிதமான மழையும், சில பகுதிகளில் சற்று கனமழைக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆகவே நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திற்கும் மழை தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு இடங்களில் கனமழையும் கொட்டி தீர்த்துள்ளது. சில நேரங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் பலத்த மழையும், சில பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பதிவாகியிருக்கிறது. அதைத் தொடர்ந்து தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டங்கள் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். கனமழை தீவிரம் அதிகம் கன்னியாகுமரி மாவட்டங்களில் தற்போது எதிர்பார்க்க முடியாது. தற்போதைக்கு ஒரு லேசான மழைப்பொழிவுகள் சில பகுதிகளில் எதிர்பார்க்கலாம். பெரும்பாலான இடங்களில் வானம் ஓரளவு கன்னியாகுமரி மாவட்டங்களில் மேகமூட்டத்தோடு காணப்படும். நல்ல ஒரு வெப்பநிலை காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பகல் நேரங்களில் நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை தென்காசி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் அதிகம் எதிர்பார்க்கலாம். சில இடங்களில் அந்த காற்றுடைய வேகம் வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் அந்த காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. வட தமிழக உள் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எப்பொழுது தமிழகத்தில் அந்த கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. தமிழகம் முழுவதுமாகவே பரவலாக மழைப்பொழிவுகள் வருகிற ஜூலை 15ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக கனமழை என்பது நமக்கு தீவிரமாக இருக்கும். அது வரைக்கும் தமிழகத்தில் ஒரு லேசான மழை வாய்ப்புகள் மட்டுமே இருக்குது. ஜூலை 15லிருந்து ஜூலை 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் தமிழகத்தில் அந்த கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. 3 முதல் 4 நாட்களுக்கு ஒரு லேசான மழைப்பொழிவுகள் மட்டுமே தமிழகத்தில் இருக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில். கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் மட்டும் மிதமானதிலிருந்து கனமழை இருக்கும். மற்ற மாவட்டங்கள் எல்லாமே வானம் ஓரளவு மேகமூட்டத்தோடு காணப்படும். அடுத்து வரப்போகிற ஜூலை 15ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக கனமழை தீவிரம் உறுதியாக எதிர்பார்க்க முடியும். வட தமிழக உள் மாவட்டங்கள் பொறுத்தவரைக்கும் மழை வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இந்த மழையினுடைய தீவிரம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மேலும் அதிகரிக்கும். ஆனால் காற்றுடைய வேகம் வந்து கடுமையாக இருக்கும். சேலம், கரூர், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களில் பலத்த காற்று வீசும். குறிப்பாக மாலை 4 மணிக்கு பிறகு பலத்த காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே போல நமக்கு வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் அந்த காற்றுடைய வேகம் நமக்கு கணிசமாக அதிகரிக்கும். கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் நமக்கு குறைவாக இருந்தாலும் அந்த காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தொடர்ந்து மழை வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய ஜூலை 3ஆவது மற்றும் 4ஆவது வாரங்களில் பலத்த கனமழை என்பது நமக்கு வந்து தமிழகத்தில் பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்களில், பல்வேறு மாவட்டங்களில் இந்த பலத்த மழை என்பது நமக்கு பதிவாகும். வட தமிழக கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அதே போல் கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் குறைவாக தான் இருக்கும். அதிகப்படியான வெயில் தாக்கம் அதிகம் இருக்காது. ஆனாலும் மழை வாய்ப்புகள் வந்து நமக்கு ஜூலை 3ஆவது மற்றும் 4ஆவது வாரங்களிலே அதிகமாக நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம் மாவட்டங்களில் எப்போது கனமழை வந்து பதிவாகும் சொல்லி கேட்டிருந்தாங்க. வருகிற ஜூலை 15ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை மிக தீவிரமாக இருக்கும். அதே போல் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் அடுத்து வரப்போகிற 3ஆவது மற்றும் 4ஆவது வாரங்களில் மழையினுடைய தீவிரம் எதிர்பாருங்க. அது வரைக்கும் நமக்கு வந்து லேசான மழைப்பொழிவுகள் சில இடங்களில் பதிவாகும். மற்றபடி பெரும்பாலான இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும்.
கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலும் மழை பதிவாகுமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள்னு பார்க்கும்போது தற்போதைக்கு கிடையாது. ஆனால் காற்றுடைய வேகம் மாலை நேரங்களில் அந்த காற்றுடைய வேகம் நம்ம கணிசமாக அதிகரிக்கும். புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் அந்த காற்றுடைய வேகம் இயல்பிலிருந்து சற்று கூடுதலாக இருக்கும், குறிப்பாக மாலை நேரங்களில். அதே போல் நமக்கு டெல்டா மாவட்டங்களில் அந்த மழையினுடைய தீவிரம் சொல்லி பார்க்கும்போது மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி இது போன்ற மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும், கனமழை தீவிரம் அதிகம் எதிர்பார்க்க முடியாது. தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வெப்பநிலை பொறுத்தவரை நமக்கு டெல்டா மாவட்டங்களில் மிக இயல்பாக இருக்கும். அதிகப்படியான வெயிலுடைய தாக்கம் கடந்த மே மற்றும் ஜூன் மாதங்களில் இருந்தது போல தற்போது இருக்காது. அந்த வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் நமக்கு இயல்பாக இருக்கும். மழை வாய்ப்புகள்னு பார்க்கும்போது பெரும்பாலான இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும், அதனால் டெல்டா மாவட்டங்களில் அந்த மழையினுடைய தீவிரம் தற்போதைக்கு எதிர்பார்க்க முடியாது. அடுத்து வரப்போகிற மூன்றாவது மற்றும் நான்காவது வாரங்களில் மிதமானதிலிருந்து கனமழைக்கான வாய்ப்புகள் டெல்டா மாவட்டங்களில் பதிவாகும். குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டங்கள்லாம் பலத்த மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில். தற்போதைக்கு நமக்கு வந்து வானம் ஓரளவு மேகமூட்டத்தோடு காணப்படும். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்கள்லாம் இந்த மாத இறுதியில் நல்ல ஒரு பலத்த மழை என்பது நமக்கு வந்து பதிவாகும். கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாகவே இருக்கும். அதே போல தான் நமக்கு இந்த கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம் மாவட்டங்களிலும் இந்த மாத இறுதியில் பலத்த மழை வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் இந்த ஜூலை மாதங்களில் தமிழகத்தில் இந்த கனமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும். தற்போதைக்கு மழை இல்லாவிட்டாலும் அடுத்து வரப்போகிற 15ஆம் தேதிக்கு பிறகு நல்ல ஒரு கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை தமிழகத்தில் உறுதியாக எதிர்பார்க்க முடியும். ஜூலை 20ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக அந்த மழையினுடைய தீவிரம், தென்மேற்கு பருவமழையின் தீவிரத்தின் காரணமாக பல்வேறு இடங்களில் அந்த கனமழை பொறுத்த வரைக்கும் கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் ஒரு லேசான மழை பொழிவாக தற்போதைக்கு காணப்பட்டாலும் அல்லது வானம் ஓரளவு தற்போதைக்கு நமக்கு மேகமூட்டத்துடன் காணப்படும், அந்த மழையினுடைய தீவிரம் என்பது ஜூலை இறுதி நாட்களில் தான் நமக்கு தென் தமிழகத்தில் அந்த மழையினுடைய தீவிரம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வரப்போகிற ஒரு வாரத்திற்கு நமக்கு தென் தமிழகத்தில் பலத்த மழை என்பது நமக்கு பதிவாகாது. சில இடங்களில் மட்டும் அந்த லேசானதுலேருந்து மிதமான மழைக்கான வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி கனமழையோ மிக கனமழையோ நமக்கு வந்து தென் தமிழகத்தில் தற்போதைக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிறது. ஏன்னா அந்த தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் இந்த மாத இறுதியில் நமக்கு வந்து அதிகம் எதிர்பார்க்க முடியும். பெரும்பாலான இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். பல்வேறு இடங்களில் மழை வந்து பதிவாயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மழை பதிவாயிருக்கு. நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் பலத்த மழை பதிவாயிருக்கு. மற்ற மாவட்டங்கள் எல்லாமே அந்த வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகிறது. தொடர்ந்து மீனவர்களுக்கும் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. குமரி கடல் பகுதி, மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் அந்த காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கர்நாடக கடலோர பகுதிகளிலும் பலத்த காற்று 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் உண்டு. ஆகவே தொடர்ந்து மீனவர்களுக்கும் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் தற்போதைக்கு லேசானது முதல் மிதமான மழையாக இருந்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பலத்த மழை என்பது பதிவாகும். கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை மிக தீவிரமாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களில். அதனால் தொடர்ந்து அணைகள் நிரம்பப்பட்டு உபரி நீர்கள் திறக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சீக்கிரத்திலே நமக்கு வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அணைகளிலும் பலத்த ஒரு வெள்ள எச்சரிக்கை கொடுக்கப்படும். ஏன்னா கண்டிப்பாக இந்த கர்நாடகா பகுதிகளில் இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை மிக தீவிரமாகி வருகிறது. அதே போல் கேரள மாநிலங்களிலும் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை தீவிரமாகி இருக்கிறது. தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பல்வேறு மாநிலங்கள், ஏற்கனவே தற்பொழுது தெலுங்கானா மாநிலங்களில் பலத்த மழை என்பது நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்கு. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை மிக தீவிரமாகி இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழகத்திலும் உறுதியாக இந்த தென்மேற்கு பருவமழை என்பது தீவிரமாக இருக்கும். பல்வேறு மாவட்டங்கள், தற்போதைக்கு நமக்கு மழை குறைவாக இருந்தாலும் அடுத்து வரப்போகிற மூன்றாவது மற்றும் நான்காவது வாரங்களில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இடியுடன் கூடிய பலத்த மழை உறுதியாகவே நமக்கு வந்து பதிவாகும். அதனால் தொடர்ந்து இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் தமிழகத்தில் அதிகமாகவே இருக்குது. தொடர்ந்து மழை எதிர்பாருங்க. கர்நாடகா, கேரளா மட்டும் கிடையாது, தமிழகத்திலும் அந்த கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை இனி வரக்கூடிய நாட்களில் எதிர்பார்க்க முடியும்.